வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தமிழன் டமச்சா சேனல். நான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ்லேயே எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டிருந்தான், டே மச்சான் மொபைல் வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தான். ஏன் அவன் அப்படி கேட்குறான்னா, அவன் இன்னமும் கூட ஓல்டு மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த காலத்துலேயும் கூட இன்னும் நிறைய பேர் ஓல்டு மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்ன தான் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி மொபைல் வந்திருந்தாலும் இன்னும் புது மொபைல் வாங்காமல் ஓல்டு மொபைலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஓல்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமாக ப்ராப்ளமாக இருக்கிறதே மொபைலோட வால்யூம் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஓல்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ வர டெக்னாலஜி மொபைலாக இருக்கட்டும், அவங்களுக்கு சவுண்டு வால்யூம் கம்மியாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த அப்ளிகேஷனோட இந்த வீடியோவில் சொல்கிற இந்த அப்ளிகேஷன் வேறு லெவலில் இருக்குது. சவுண்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போனா தான் இந்த வீடியோவில் நான் எப்படியெல்லாம் செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, இந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி இதில் ஆல் கொடுத்துக்குங்க. அப்போனா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, ரொம்பவும் பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நண்பா, இப்போ வாங்க வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை என் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இதில் உங்களோட வால்யூம் பட்டனை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக வைங்க. இப்போ என் மொபைலில் பார்த்தீங்கன்னா என் வால்யூம் பட்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஆனால் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு 0 பாயிண்ட்டில் இருக்குது. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வால்யூம் சொல்லி 100 கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அப்ளிகேஷனில் பூஸ்ட்னு சொல்லி 0 இருக்குது. ஸோ நம்மளோட மொபைலில் இருக்க 100 வால்யூமும் இருக்குது. மேலே அவங்க பூஸ்ட்னு சொல்லி ஒரு பாயிண்டில் கொடுத்தாங்க, அதையும் 100 வச்சு நீங்கள் சாங் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கணும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ வாங்க பூஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணி ஃபுல்லாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இவங்க ஒரு வார்னிங்னு ஒரு சின்னதாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூஸ்ட் எவோ 40% தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100% வச்சிங்கன்னா உங்கள் ஸ்பீக்கருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 100% வைக்க வேணாம், 40% வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வார்னிங் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கனால நம்ம 39 வச்சுக்கலாம். 40 கீழே வைக்க சொல்லியிருக்காங்க, நம்ம 39% வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ போய் உங்களோட வால்யூம் எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள். இப்போ உங்களுக்காக ஒரு சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சவுண்டு இருக்குன்னு, இறையிற மாதிரி இருக்குது. அது ஸ்க்ரீன் ரெக்கார்ட்னால அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் போய் கேட்டு பாருங்கள், உங்கள் மொபைலில் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி 39% வச்சு உங்கள் சாங்கை நீ போட்டு கேட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். செம் ஆப் இது. ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த பிரச்சனை நிறையா இருக்கும், அதுவும் ஓல்டு மொபைல் வச்சுருக்கோங்க, நிறையா பேர் இருக்காங்க இன்னமும். ஸோ இந்த அப்ளிகேஷன் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் ஆல் கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸில் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை என் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இன்னும் ஒரு கெத்தான மாசான வீடியோவோட சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌதம். நன்றி, வணக்கம்.